எதை பத்தி நான் கேக்குறேன், ஜிஎஸ்டியை பத்தி, அதன் பொருளாதார நிலைமையை பற்றி என்ன தெரியும் உங்களுக்குலாம்? அதனால மக்களிடம் தவறான கருத்துக்கள் பரப்புவது மிக கண்டிக்கத்தக்கது. இதை தமிழக பாரதிய ஜனதா கட்சி கடுமையாக எதிர்கொள்ளும் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். குரங்கு குணமுள்ள குற்றவாளிக்கு இபிகோ 300 சாரி இவரான தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. அதில் எந்த சட்டம் சிறந்த சட்டமோ அதை தாங்களே தேர்ந்தெடுத்து இந்த குற்றவாளிக்கு தக்க தண்டனை வழங்குமாறு மிக தாழ்மையை கேட்டுக்கொள்கிறேன். இவரான நீங்க விலங்கின வாரியம் அவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டை வைத்தது நான் கேட்கிறேன். திரைப்படம் எடுக்கும் பொழுது கூட சட்ட விதிகளை மதிக்காமல் நீங்கள் திரைப்படம் எடுக்கிறீர்கள். பின்பு சட்டத்தை பற்றியும் வரியை பற்றியும் அரசாங்கத்தை பற்றியும் பேசுகிறீர்கள். நான் தயவு செய்து விஜய் ரசிகர்கள் சகோதரர்களுக்கு சொல்லிக் கொள்வது, தவறான நடவடிக்கைகளை நீங்கள் ஆதரிக்காதீர்கள். மக்களுக்கு நல்லது நடக்க வேண்டும். லஞ்சம் முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டிருக்கிறது. மன்னன் சிந்தனை கிருப்பி சைனடு குப்பி கிருப்பி சைனடு குப்பி செயல் பேச்சிலே மன்னன் சிந்தனை கிருப்பி சைனடு குப்பி செயல் பாரமானாலும் எதிரிகளை நேருக்கு நேராக சந்திக்கக்கூடிய போர் குணம் கொண்ட போர் வால் எழுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. இதெல்லாம் மிக தவறானது. அது என்ன கேட்டால் இவர்கள் எல்லாம் வாய் இன்னைக்கு எங்கே இருந்து திடீரென்று ஒரு ஞானோதயம் பெற்று, அதுவும் மத்திய அரசு மட்டுமே குறை சொல்லும், ஒன்றும் இல்லாத ஒரு தவறில்லாத திட்டத்தை குறை சொல்லும் அளவிற்கு துணிச்சல் எங்கே இருந்து வருகிறது? இப்படித்தான் இவர்கள் அரசியலுக்குள் நுழைய வேண்டும் என்றில்லை. அரசியல் தலைவர்கள் அதையெல்லாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். அதனால தமிழக மக்கள் தெளிவான முடிவை எடுப்பார்கள். அதுக்கே எனக்கு தெரியும் அவங்க படத்தோட டிக்கெட்டையே நியாயமா விற்க முடியல அவங்களால. என்ன டீசெண்டா முடிச்சுக்கிறோங்க கையை முறுக்கிற நீ நல்லா கால முடிச்சுக்கமா.